எஸ்சி ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்தோட டே 8 கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 8th டே அன்னைக்கு வந்த கரண்ட் அஃபேர்ஸை நியூஸஸாகவும் கொஸ்டின்ஸாகவும் வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் எது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு ஒலிம்பிக்ஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஒலிம்பிக்ஸில் ஒருத்தர் கோல்டு மெடல் வின் பண்ணார். நாடு முழுவதும் ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இந்தியாவுக்கு ஒரு கோல்டை வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நீரஜ் சோப்ரா. ஸோ அவரை பற்றின நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீரஜ் ஸ்பியர்ஸ் ஹிஸ்டாரிக் ஒலிம்பிக் கோல்டு. த 23-year-old ஜாவலின் த்ரோவர் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அன் அத்லட்டிக் ஈவெண்ட் அட் த கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ், சரிங்களா? ஸோ இதில் கொஸ்டின் என்னவா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நீரஜ் சோப்ரா இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் அத்லட் டு வின் எ கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்க முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹி பிலாங்ஸ் டு விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ கீழே ஆப்ஷன்ஸில் ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் அண்ட் தென் பஞ்சாப் இருக்குது. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர், சரிங்களா? ஃபைன். ஸோ செகண்ட் கரண்ட் அஃபேர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் டினைஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கமிட்டி. த ஸ்டேட்மெண்ட் கம்ஸ் ஜஸ்ட் 2 weeks ஆஃப்டர் இட்ஸ் ஆர்கியூட் ஸ்ட்ரென்த்லி பிஃபோர் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அகேன்ஸ்ட் டிஸ்க்ளோசிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கமிட்டி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட், கமர்ஷியல் கான்ஃபிடன்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் கேபினெட் பேப்பர்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸ் ஒரு கான்ட்ரவர்சியல் மெட்டீரியல். இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜன் கமிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து டினைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபர்தரானு பார்த்தீங்க அப்படின்னா, அதர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் பற்றி இந்த நியூஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன விதமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிஐசி இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றின கீழே சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹாஸ் 4 members அண்ட் 1 chairperson அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இந்த இயர் ஆஃப் 2020 இன் அ வேக் ஆஃப் COVID-19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 statementல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாடியை கான்ஸ்டியூஷனல் பாடின்னு எப்படி ரெகனைஸ் பண்ணுறாங்க, ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னு சொல்லி எப்படி ரெகனைஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் இதிலே இருக்கக்கூடிய நான் ஸ்டாச்சுரி பாடினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, தெர் ஆர் சம் பெர்மனன்ட் பாடிஸ் அட்வாக் பாடிஸ் இந்த மாதிரி நிறையா பாடிஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பாடிஸ் பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எப்பயுமே கொஸ்டின் பேப்பரில் ஒன்று வர்றது உண்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடியை கொடுத்து அந்த பாடி என்ன கைண்ட் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லி கேட்குறது வழக்கமாகவே இருக்குது. ஸோ இதில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் எ ஸ்டாச்சுரி பாடி அப்படிங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஜென் டென்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு. ஸோ ஜென் டென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டென்னை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜென் அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஜென் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஜென் துறவிகள், ஜென் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து டே டு டே நியூஸ் பேப்பர்ஸ்லையும் பார்க்க முடியும், நிறையா சிறுகதைகளில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டென்னை வந்து தமிழ்நாட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 of the forces அவங்கள மெடிடேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஜென் டென்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஜென் ஜோன் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ஹோம் டு மெடிடேட் அண்ட் ரெடியூஸ் தயர் ஸ்ட்ரெஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜென் ஜோன் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. அது யாரோட ஸ்ட்ரெஸ்ஸையும் யாருக்காக மெடிடேஷனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பேராமிலிட்ரி பர்சனல்ஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி பர்சனல்ஸ், தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஜென்ரல் பப்ளிக். ஸோ இந்த 4 பேர்த்தில் யாருக்காக இந்த ஜென் ஜோனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் நெட்ஸ் 2000 crore. ஸோ இப்போ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 2000 crores வந்து நெட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு காரிடார் தான் நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லுவோம். இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும், ஓனாக சர்ச் பண்ணி உங்களோட நோட்ஸில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? இன் 2019 த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வாஸ் பிளான்ட் டு எஸ்டாப்ளிஷ் இன் விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட். ஸோ கீழே இருக்க ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை வந்து உருவாக்கலான்னு நினச்சாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்ஸில் உருவாக்கலான்னு நினச்சாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு, கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லேயும் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு கூடயும் வேறு எந்த ஸ்டேட் கூடயும் இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேஷ் இருக்குது. தேர்ட் ஆப்ஷனில் தமிழ்நாடு அண்ட் ஒடிசா இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷனில் தமிழ்நாடு அண்ட் ஜார்க்கண்ட் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டயஸ்பரா பிளேயிங் எ கீ ரோல் இன் இந்தியா யூஎஸ் டைஸ். ஜுதித் ராவின் இந்தியன் அமெரிக்கன் ஹாவ் பிகம் ரிச்சஸ்ட் எத்னிசிட்டி சேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய டைஸை பற்றி தான் இந்த நியூஸ் இருக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேட்டட் டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இந்த ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு இடம்பெயர்ந்தவர்களாக இருக்காங்க. ஸோ இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அதை பற்றி ரிலேட்டடான கொஸ்டினாக தான் நம்ம இதை பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் இமிக்ரெண்ட் குரூப் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதை பற்றி கொஸ்டின் என்னவா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் இந்தியன் டயஸ்பரா ஸ்ட்ரென்த் இன் யூஎஸ்ஏ. இந்த யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த்தை பற்றி கேட்குறாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 40 lakh, 42 lakh, 50 lakh, 55 lakh அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பி 42 lakhs அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் இமிகிரண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் இமிகிரண்ட் குரூப் என்ன யூஎஸ்ஏல அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்தியன் அமெரிக்கன் அதை செகண்ட் லார்ஜஸ்ட் இமிகிரண்ட் குரூப் அப்படின்னா ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் குரூப் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எம்பி ஃப்ளட் டெத் டோல் ரைசஸ் டு 24. ஸோ ஃபார் 8,832 பீப்புள்ஸ் ஹவ் பீன் ரெஸ்கியூடு ஃப்ரம் வேரியஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் வந்த ஃப்ளட்டுனால 24 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 8,832 மக்களை வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து காப்பாற்றியிருக்கவும் செஞ்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ ஸ்டேட்டோட வெவ்வேறு இடங்கள்லேருந்து மக்களை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இதில் கொஷின் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆங்கிளில் இதில் கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மத்திய பிரதேச ஸ்டேட்டை சுற்றி இருக்கக்கூடிய ரிவர்ஸ்லேருந்து கேள்வி வரலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு கேள்வி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் வரலாம், சரிங்களா? அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டரிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் யுனெஸ்கோ சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணணும். இல்லை கல்ச்சரல் சைட்ஸ் ரொம்ப முக்கியமான சைட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணணும், விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். அண்ட் தென் இந்தியாவிலே வச்சு அதிக ஃபாரஸ்ட் கவர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் இந்த இடத்த இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா மத்திய பிரதேசக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் ரிவர் டஸ் நாட் ஃப்ளோ த்ரூ மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டினாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சாம்பல், கென், பெட்வா அண்ட் தென் மகாநதி. ஸோ 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் எந்த ரிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் ஃப்ளோ ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி மகாநதி, சரிங்களா? ஸோ மத்திய பிரதேசத்தில் ஃப்ளோ ஆகாத ரிவர் எது? மகாநதி, சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்பன் இஸ் நவ் ட்ரௌனிங் இன் பிளாஸ்டிக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்பன் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெருசாக கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்தியாவில் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, எஸ்பெஷலி நீங்கள் தமிழ்நாடு எக்ஸாமினேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பேனிங்காக என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மெயின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கலாம். ஏன்னா என்வாயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் மேக்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ ஓவரால் பார்க்கும்போது
நிறையா பொல்யூஷன் பிளாஸ்டிக்னால ஏற்படுறது உண்டு. ஸோ அதனால இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயின்ஸில். இதே ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிமினரி பாயிண்ட்டில் சுந்தரபனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. போத் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இந்த சுந்தரபன் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் லொக்கேஷனில் சுந்தரபன் ஒரு பெரிய லொக்கேஷனாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ரிவர்ஸும் வந்து நிறையா ரன் ஆகுது, டெல்டா ரீஜியன்ஸ் அதிகம், சதுப்பு நில காடுகள் அதிகம். ஸோ அதனால இந்த ரீஜியன் சுந்தர்பன் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸான லொக்கேஷன் தான், சரிங்களா? ஸோ இங்கே கொஸ்டின் என்னவா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சுந்தர்பன் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது இங்கே கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட் சுந்தர்பன் பற்றின தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் இன் த டெல்டா ரீஜன் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, சரிங்களா? இட் இஸ் த ஹோம் ஆஃப் ராயல் பெங்கால் டைகர், சரிங்களா? ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய டைகருக்கான வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறது மூணாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் த என்டையர் ரீஜன் இஸ் லொக்கேட்டட் ஒன்லி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் மட்டுமே இந்த கம்ப்ளீட் லொக்கேஷன் இல்லை, பங்களாதேஷ்லேயும் சுந்தர்பன்ஸோட காடுகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அண்ட் தென் வென் கம்மிங் அப் ஆஃப் ராயல் பெங்கால் டைகர், இந்தியாவோட நேஷனல் அனிமல் அதுதான், சரிங்களா? ஸோ கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ரிவர் எந்தெந்த ரீஜனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதை தாண்டி மூணாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா, என்விரான்மெண்ட்டில் ஒரு பெரிய சாப்டர், நம்மளோட கிளாஸஸ்லேயும் நம்ம அதை கவர் பண்ணுறோம். ஸோ கிளாஸஸில் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னாலே போதும், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பற்றி நம்ம கிளாஸஸில் கவர் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், இந்த சுந்தர்பன் காடுகளை எப்போ பயோஸ்பியரில் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஃபைன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி, சரிங்களா? ஃபைன், அடுத்த கரண்ட் அஃபேர், ஜெட்எஸ்ஐ கெட்ஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர். ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு உமன் டைரக்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதான் வந்து நியூஸு. ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆரம்பித்து 105 வருஷம் ஆகுது, சரிங்களா? இந்த 105 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர். ஹூ அமாங் த ஃபஸ்ட்டு ஃபீமேல் டைரக்டர் ஆஃப் ஜெட்எஸ்ஐ? ஸோ கீழே இருக்கவங்களில் யார் ஃபஸ்ட்டு ஃபீமேல் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஜெட்எஸ்ஐயோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின், அவங்களோட பேருமே நியூஸ் பேப்பரில் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு பேர். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களோட பர்பஸ் என்ன, அவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யூ நோ த திங், 105 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் 2021 வந்து மைனஸ் பண்ணிங்களே ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஹெல்ப்ஸும் பண்ணியிருக்காங்க, ஃபைன். ஸோ இந்த 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருஷ்டி பானர்ஜி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது 8th கொஸ்டினுக்கு, சரிங்களா? ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருஷ்டி பானர்ஜி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகிலேஷ் மார்க்ஸ் பிஜேபி ப்ராமிஸ் ஆஃப் டபுள் ஃபார்மிங் இன்கம். ஸோ டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம். ஸோ ஃபார்மர்ஸோட இன்கம்மை வந்து டபுள் பண்ணுறதா பிஜேபி கொடுத்த ப்ராமிஸ் வந்து தவறானது பொய்யானது அப்படின்ற மாதிரி அகிலேஷ் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுளிங் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட் சில பில்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பில்லுக்கு எதிராக இன்றைக்கி ப்ரெசென்ட் டே வரையுமே நிறையா ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது உண்டு. ஸோ நிறையா ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்லாம் நீங்கள் பார்க்குறது உண்டு, உங்களோட நியூஸஸ்லேயும் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் 2017 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எய்ம்டு டு டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022, 2022க்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணணும், இரட்டிப்பு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2017 யோசிக்கிறாங்க, சரிங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி, கீழே இருக்க எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் இந்த ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்குது, சரிங்களா? ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசோக் டல்வாய் கமிட்டி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி, அசோக் டல்வாய் கமிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ட்ரி ஹிட் காசா இன் ரெஸ்பான்ஸ் டு ஃபயர் பலூன் லான்ச். ஸோ காசாவை வந்து
ஹிட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி ஹெட்ஸ் காசா இன் ரெஸ்பான்ஸ் டு ஃபயர் பலூன் லான்ச். ஸோ ஃபயர் பலூன் லான்ச் பண்ணக்காக காசாவை ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காசா ஸ்ட்ரைப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் எ டிஸ்பியூட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ரீஜியன் தான். இது யாருனால ஆக்குப்பை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காசா ஸ்ட்ரைப் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும். இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஜாகிரபிகளில் இருக்கக்கூடிய இஸ்துமஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதர் லேண்ட் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸாக இருக்க போது நீங்கள் அதை எல்லாத்தையும் உங்களோட கிளாஸஸில் வந்து கவனிப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: சைனா, இஸ்ரேல், ஈஜிப்ட், எத்தியோப்பியா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல். ஸோ காசா ஸ்ட்ரைப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த நியூஸில் நீங்கள் இன்னொரு கவரேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரி காசா ஸ்ட்ரைப்பை அட்டாக் பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இந்த நியூஸோட எண்ட் ஆகுது. இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறையா விஷயங்களை உங்களை நோட் பண்ண சொல்லியிருப்போம். நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிடுறீங்க, குட். அதை நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெட்டர், ஏன்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நம்மளே சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லென்த்தியராக போயிடும். நீங்கள் கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு இந்த செஷன்ஸை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் கூட பண்ண முடியும். படிக்காதவங்க இந்த கரண்ட் அஃபேரை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அடுத்த கரண்ட் அஃபேர் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், எஸ்ஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.